சென்னையோட ஒரு யூனிக்கான லொக்கேஷன், என்ன வளர்த்த லொக்கேஷன் இதுதான். நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து காசிமேடு விலாக் தான் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருக்கா? முழு வஞ்சர மீன் பெருசா எடுத்து சூப்பரா வந்து செல்வன் அங்கடையில ஸ்லைஸ் பண்ணி வந்து நாங்க ஷேர் பண்ணி வீட்டுக்கு சூப்பரா எடுத்து போக போறோம் மக்களே. இதுதான் வந்து இந்த வீலோகல பாக்க போறீங்க. இது வந்து பேக் டு பெரிய பெரிய போட்லாம் வரும்ல அந்த லொகேஷனுக்கு போறேன். அங்க போயிட்டு தான் வந்து வஞ்சர மீன் வாங்க போறோம். இங்க வஞ்சர மீன் அதிகமா இல்ல. ஓகே, ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஹலோ மிஸ்டர் மணி. ஸோ இன்றைக்கி இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு சூப்பரான லொக்கேஷன், சென்னையோட ஒரு யூனிக்கான லொக்கேஷன், என்ன வளர்த்த லொக்கேஷன் இதுதான். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காசிமேடு விலாக் தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய வியூஸ் போச்சு, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பராக சப்போர்ட் பண்ணிங்க. அதனால் வந்து அந்த நன்றி மறவாமல் திருப்பி வந்து ஒரு 8 மந்த்துக்கு அப்புறம் நான் திருப்பி வந்து காசிமேடு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக காசிமேடு கலவரம் எப்பவுமே வந்து மாஸ் தான். வந்து வராதவங்க வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி இங்கே வந்து மீன் வந்து நீங்கள் வாங்கி பாருங்கள். மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, மீன் எந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நம்ம வந்து எப்படி ஏலம் விடுறாங்க அதெல்லாம் பார்க்கலாம். மீனோட ரேட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீலாகில் உங்களுக்கு நான் சூப்பராக காட்ட போகிறேன். ஏலம் விடுறது வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி மாதம் வந்து அங்கே மீன் விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக வர மீன் அப்படியே அங்கே ஏலம் விற்பாங்க, அப்படியே மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே வந்து பொதுமக்கள் மட்டும் வாங்குறது கிடையாது, வியாபாரிகளும் வந்து மீனை சூப்பராக இங்கே வாங்கி நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து அவங்க சூப்பராக சேல் பண்ணுவாங்க. தெரியும் இல்லையா, எல்லோரும் மீன் வாங்கியிருப்பீங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து விற்கும்போது. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி பர்டிகுலர் இந்த வீலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, முழு வஞ்சர மீன் பெருசாக ஒன்று எடுத்து சூப்பராக வந்து செல்வன் அங்கடையில் ஸ்லைஸ் பண்ணி இப்போ வந்து நாங்கள் ஷேர் பண்ணி வீட்டுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போக போகிறோம் மக்களை. இதுதான் வந்து இந்த வீலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபிஷ்ஷோட ரேட்லாம் என்ன, இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது, காசிமீடு கலவரம் எந்த அளவுக்கு வந்து மாசாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீலாகில் வந்து சூப்பராக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்க. நான் இப்போ வந்து அந்த லொக்கேஷன் கொஞ்சம் லேட்டாக டர்ன் பண்ணுங்கள், அந்த லொக்கேஷன் பாருங்கள். அதுதான் ஆக்சுவல் மார்க்கெட்டு, அங்கே தான் வந்து பயங்கரமாக வந்து அங்கே மீன் ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பாட் போயிட்டு அங்கே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க லெட்ஸ் கோ. சரி அப்ப எதையும் வாங்கி சங்கரா வாங்கி எடுத்துக்க. குழம்பு நல்லா இருக்கும், அது மாதிரி
புது மீனியா? நானும் அந்த ஐடியா தான் இருக்கேன். போட்ல பாக்குற அந்த மீன் எல்லாமே வந்து பாருங்க, உயிரோட இருக்கு, துடி துடி சூப்பரா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரேன். செம்மையா இருக்கு இந்த மீன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா அப்படிதான் இருக்கும், ஏன்னா இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க அந்த மீனை பாருங்க, பிடிக்குதா மீன்? வேற லெவல். இல்லை ஆக்சுவலாக உள்ளே பயங்கரமாக பயங்கர பிஸியாக இருக்குது. வீடியோ வீடியோ எதுவும் எடுக்க முடில, செம கூட்டம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏழை விட்ட எல்லா மீனையும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் நான் வஞ்சிர மீன் வாங்கலை. ஸோ திருப்பி வந்து பேக் டு பெரிய பெரிய போட்லாம் வரும்ல, அந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு தான் வந்து வஞ்சிர மீன் வாங்க போகிறோம். இங்கே வஞ்சிர மீன் அதிகமாக இல்லை, ஸோ அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க அங்கே போகலாம். ஃபைனலி நம்ம வந்து மீன் வாங்கிட்டோம். இந்த வஞ்சிர மீன் தான் கொண்டு போயிட்டு ஸ்லைஸ் பண்ணி பிரிச்சு எடுத்து போறோம். ஓகே, வாங்க போலாம். கட்டிங் ஏரியாவில் சந்திப்போம். பாயிண்ட் ஃபைவ் போட்டேன். பாயிண்ட் ஃபைவ்யா? சூப்பர். ஃபைனலி செல்வன் அந்த மீன் வாங்கியாச்சு. அதை விட்டு அந்த மீன் அப்படியே அழகாக ஸ்லைஸ் பண்ணி நாங்கள் மூணு பேர் வந்து வாங்கிட்டு போவோம். வர வந்த மீன் எத்தனை? நானும் எத்தனை தரேன். ஒரு ஹாய் சொல்றேங்க. ரொம்ப பெருசான முதல்ல
வெங்கட் தினேஷ் அப்புறம் காசிப்பேடு காசிப்பேடு மீனவர் இவர் தான் மக்களே. ஆக்சுவலி நீங்க காசிப்பேடு வந்தீங்கன்னா அந்த தெரியல மார்க்கெட்டு, இதுக்கு பேக் சைடு வந்து ஃபிஷ் கட்டிங் இருக்குது, அங்கதான் வந்து செல்வனா இருப்பாரு. நீங்க வந்து ரொம்ப தெரியாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது அங்கேயும் ஃபிஷ் கட்டிங்லாம் இருக்குது, பட் செல்வாண்ணா கொஞ்சம் ஃபேமஸ் ஃபிஷ் கட்டிங் பண்ணுறவங்களாம் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. காட்டுறேன் பார்த்தீங்க பின்னாடி. அப்புறம் இந்த சந்து வழியாக போனீங்கன்னா இது வழியாக போனீங்கன்னா ஒரு கடை இருக்கும் ஆக்சுவலாக, பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு தான் மக்களே. ஆக்சுவலாக வந்து ஏழை நடக்கிற இடத்துல பயங்கர கூட்டமாக இருந்தது. கேமராலாம் தூக்கி நாங்கள் போனோம், நிறைய பேர் செம காண்டா பார்த்தாங்க பயந்துட்டு. முடிஞ்ச வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன், ஏழை வந்து நிறைய எடுக்க முடியல. இன்னும் வஞ்சர மீன் வாங்கிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சூப்பராக ஹாப்பியாக வந்து நாங்கள் மூணு பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். 3300 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம், 3.700 கிராம், 3.7 கேஜி இருந்தது. ஸோ 900 ருபீஸ் வந்து பெர் கேஜி வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பியாக வாங்கிக்கிட்டோம். ஸோ டாடா பாய், நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சூப்பராக மறுபடியும் சந்திக்கிறேன். சி யூ அண்டில் தென், பை ஃப்ரம் ஹலோ மிஸ்டர் மணி. டாடா பாய்ஸ்.